வனிதா அண்ட் பீட்டபாலுடைய திருமண சர்ச்சை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வருது வனிதா கொஞ்ச நாளாகவே பலரும் திட்டி தீத்துட்டு வராங்க அண்ட் ப்ரொடியூசர் ரவீந்திரன் சூரிய தேவி இவங்க ரெண்டு பேரும் வனிதா பத்தி அடிக்கடி இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தாங்க ஸோ இவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது இதை தொடர்ந்து சூரிய தேவியும் அரஸ்ட் ஆனாங்க அண்ட் சூரிய தேவியை இன்டர்வியூ எடுத்த நாஞ்சில் விஜயனுக்கும் அவளுக்கும் உறவு இருக்கணும் சூரிய தேவிக்கு பின்னணியில நாஞ்சல் விஜயன் இருக்காரு இருவரும் சேர்ந்து நடத்தும் நாடகம் தான் இது டிஆர்பிக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க நாஞ்சில் விஜயனும் சூரிய தேவியும் இருக்கும் வீடியோவை என்கிட்ட இருக்குன்னு சூரிய தேவியும் நாஞ்சில் விஜயனும் இருக்கும் டிக்டாக் வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க வனிதா இதுக்கு பதிலளித்த நாஞ்சில் விஜயன் சூரிய தேவிக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவியை பார்த்துருக்கேன் நான் பிரபலங்கிறதுனால என்கிட்ட அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டாங்க அண்ட் இனி வனிதா பற்றி பேசவே மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு அண்ட் வனிதா ரெண்டு நாளைக்கு முன்னாடி லைவ் இன்டர்வியூவில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கண்டபடி பேசியிருந்தாங்க பல தரப்புல இருந்து தொடர்ந்து எதிர்ப்பு எழுந்ததால வனிதா ட்விட்டர் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் கிட்ட வனிதா கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும்னு பல்வேறு ட்விட்டர்ல பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் நாஞ்சில் விஜயன் வனிதா வேற ஒரு ஆணுடன் கையில மது கோவிடன் இருக்கும் போட்டோஸை ஷேர் பண்ணி ஷாக் கொடுத்தாரு அண்ட் அந்த போஸ்ட்ல இது சும்மா ட்ரைலர் தானே நாஞ்சில் விஜயன் போட்டிருந்தாரு இதற்கு வனிதா இன்ஸ்டாகிராம்ல என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா வனிதா அந்த போட்டோவை போஸ்ட் பண்ணி திஸ் இஸ் ரிப்ளை டு மேன் இவர் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் இவருடைய சன் அண்ட் ஒய்ஃப் ஆல்சோ மை ஃபேமிலி இவங்க எப்பவுமே எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தாங்க அண்ட் வனிதா ஹேட்டர்லாம் நாஜிபட்சன் இது வெறும் ட்ரைலர் தான் சொன்னதுனால இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க